சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே தனது வயது முதிர்ந்த தாயை தாக்கிய ரவுடியை மகன் கட்டையால் அடித்து கொலை செய்தார். பள்ளிவயலைச் சேர்ந்த கணேசன் என்பவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் அவர் தினசரி குடிபோதையில் பொதுமக்களை மிரட்டுவதும் தகராறில் ஈடுபடுவதையும் வாடிக்கையாக கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று 85 வயது மூதாட்டியுடன் தகராறில் ஈடுபட்ட கணேசன் அவரை வீடு புகுந்து கட்டையால் தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து வீட்டின் வாசலில் கணேசன் அமர்ந்திருந்ததை கண்ட மூதாட்டியின் மகன் கண்ணன் தனது தாய் தாக்கப்பட்டதை அறிந்து ரவுடியின் கையில் இருந்த கட்டையை பறித்து அவரை சரமாரியாக தாக்கினார். இதில் ரவுடி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் கண்ணன் போலீசாரிடம் சரணடைந்தார்.